திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், அவ்வினைக்குவினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம் பிறன் கழல் போற்றுதும் நாமடியோம். கைவினை செய்து எம் பிறன் கழல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்து எமை தீண்ட பெற திருநீலகண்டம். செய்வினை வந்து எமை தீண்ட பெற திருநீலகண்டம், திருநீலகண்டம். எல்லாம் போல பெருமானுடைய கருணையினாலே தேவார திருத்தலங்கள் என்னும் அற்புதமான தொடர் சொற்பொழிவினுடைய இந்த நாள் நான்கு திருத்தலங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருக்கருப்பரியலூர் என்கின்ற அற்புதமான தலத்தை முதற்கண் சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருக்குரக்குக்கா என்ற ஒரு தலம், அதனைத் தொடர்ந்து வாழ்கொழிப்புத்தூர் என்ற தலம், நிறைவாக பழமண்ணி படிக்கரை என்று சொல்லக்கூடிய நான்கு தலங்கள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது உண்டு, தல யாத்திரை என்பது நாம் பயணமாக சென்று பார்ப்பது ஒரு விதம். அந்த தல யாத்திரை குறித்து அதனுடைய சிறப்புகள் குறித்து தெரிந்து கொண்டு சென்று பார்ப்பது என்பது மற்றொரு விதம். எப்படி நம்முடைய மணிவாசகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் என்று சொல்லுவது போலே, ஒரு தலத்தை பற்றி அதனுடைய பெருமைகளை பற்றி யாரெல்லாம் இந்த தலத்தில் வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்ற பெருமைகளை தெரிந்து கொண்டு அந்த தலத்திற்கு செல்லும் பொழுது அந்த தலம் நமக்கு மிக நெருக்கமான தலமாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலம் கருப்பரியலூர். நம்முடைய வைத்தீஸ்வரன் கோவில் திருப்பனந்தாள் சாலையில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. கருப்பரியலூர்னா இன்னைக்கு தெரியல யாருக்கும். அந்த தலத்தினுடைய பெயர் இன்று தலை ஞாயிறு என்று வழங்கப்படுகிறது. தலை ஞாயிறு கருப்பரியலூர் என்ற தலம். அந்த தலை ஞாயிறு என்ற தலத்தில் நாம் வைத்தீஸ்வரன் கோவிலிலிருந்து சென்று அடைந்தால் அந்த தலத்துக்கு ஏன் கருவோடு தொடர்புடைய பெயர் அமைந்திருக்கிறது? ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த தலத்துக்கு வந்தால் வினை போகும், இந்த தலத்துக்கு வந்தால் திருமணம் நிகழும், இந்த தலத்திற்கு வந்தால் குழந்தை பேறு ஏற்படும், இந்த தலத்திற்கு வந்தால் நம்முடைய அவப்பெயர் நீங்கும், இந்த தலத்திற்கு வந்தால் பழி நேராது, பாவம் தொலையும், இப்படி தலங்களை சொல்லிக்கொண்டே வருவார்கள். அப்படி நாம் பார்க்கும் பொழுது கருப்பரியலூர் என்ற தலம் நமக்கு முக்தியை தரக்கூடிய தலம். கருவினால் நமக்கு ஏற்பட்ட கருமைய பாதிப்புகளை நீக்கி நமக்கு முக்தியை தருகின்ற தலம் திருக்கருப்பரியலூர். எப்படி கருவை பாதுகாத்து இந்த மண்ணுலகில் தரக்கூடிய தலம் திருக்கருகாவூர். அம்பாள் பேர் கருக்காத்த நாயகி என்று சொல்வார். அதுபோல இந்த சுவாமிக்கு பேர் கர்ப்ப ஞானேஸ்வரர் என்று பேர். கர்ப்பத்திலேயே ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். அப்பர் சுவாமி ஒரு பாட்டில் சொல்லுவார்,
கருவுற்ற நாள் முதலாக நின் பாதமே காண்பதற்கு, பெருமானை வணங்குறதுக்கு எப்பத்திலேருந்து நமக்கு ஆசை இருக்கணும், கருவுற்ற நாள் முதலாக. நம்ம சொல்லியும் சில பேருக்கு வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? அவங்களுடைய கருவினுடைய பக்குவம் அவ்வளவுதான். ஞானசம்பந்தர் 3 வயதில் பாடினார்னா அவருடைய கருவில் அந்த திரு அமைந்திருக்கிறது. ஞானசம்பந்தர் பாட்டிலே சொல்றார், முன்னம் நீ புரி நல்வினை பயன். எனவே திருக்கோவிலுக்கு வருவது, இறை வழிபாடு செய்வது, அடியார்களோடு கூடியிருப்பதற்கு கரு தவம் செய்திருக்க வேண்டும். அந்த கருவை பெருமான் மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்திற்கு ஆட்படுத்துகின்ற அற்புத சக்தி வாய்ந்த தலம் திரு கருப்பரியலூர். இனிமேல் அந்த பக்கம் போனால் அந்த தலத்தை பார்க்காம வரக்கூடாது. அருமையான தலம் அந்த கருப்பரியலூரில். கண்ம நாசபுரி என்பது அதனுடைய வடமொழி பேர். கண்ம நாசபுரி, அதிலே தெரியுது கண்மம்னா என்ன, வினை. வினையை சொல்லும்போது நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க. நல்வினை இருந்தால் நல்ல பிறப்பு, தீவினை இருந்தால் தீய பிறப்பு. ஆக மொத்தம் வினை பிறப்பை தரக்கூடியது. எனவே தான் திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரான். நல்வினை சேர்ந்தாலும் தீவினை சேர்ந்தாலும் பிறப்பு உண்டு. சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக பதிவு செய்வாங்க, நல்வினை என்பது தங்கத்தில் ஆன காப்பு, தீவினை என்பது இரும்பினால் ஆன காப்பு. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்வினை என்பது தங்க ஊசி, புரிகிற மாதிரி சொல்லணும். இரும்பு என்பது இரும்பலானது, தீவினை என்பது என்ன ஊசி, இரும்பிலான ஊசி. இப்போ நல்வினை என்கின்ற தங்க ஊசியை எடுத்தாலும் குத்தினாலும் வலிக்குமா வலிக்காத? ஊசி தங்க ஊசி தானே, குத்தி பாருங்களேன். ஊசியில் தங்க ஊசியாக இருந்தாலும் இரும்பு ஊசியாக இருந்தாலும் வலியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஊசிக்கு உண்டு. அதுபோலே வினை நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் பிறவி உண்டு. எனவே இந்த 2 வினைகளையும் சமன் செய்து முக்தி பேர் அடைய செய்ய வேண்டுவதற்கு பெருமானுடைய அருள் வேண்டும். எனவே அந்த தலத்துக்கு பேர் கண்மநாசபுரி என்று வைத்திருக்கிறார். கருப்பரியலூர் கண்மநாசபுரி. சுவாமி பேர் கர்ப்ப ஞானேஸ்வரர், அம்பாள் பேர் கர்ப்ப ஞானேஸ்வரி. கர்ப்பத்திற்கு ஞானத்தை தரக்கூடியவர், கர்ப்பத்திலேயே அந்த கருவுக்கு திருவை உண்டாக்கக்கூடியவர் கர்ப்ப ஞானேஸ்வரி என்று அம்பாளுடைய திருநாமம். தமிழில் என்ன தெரியுமா, நம்மகிட்ட இல்லாத ஒரு பண்பு. அந்த சுவாமிக்கு தமிழில் என்ன பேர் தெரியுமா, என்ன பண்பு நம்மள்கிட்ட இல்லை, நிறையா இல்லை. எதை கேட்குறீங்க, நம்ம எதிரில் உட்காந்துருக்கணும் சந்தேகம், எத்தனையோ இல்லை. நீங்கள் எதேன்னு கேட்குறீங்கன்னு எங்களுக்கு புரியல, தெளிவாக சொல்லிடுங்க எது இல்லைங்கிறத சொல்லிடுங்க. குற்றம் பொருத்த நாதர், அந்த இறைவனுக்கு என்ன பேர், குற்றம் பொருத்த நாதர். எவ்வளோ பெரிய விஷயம். இந்திரன் ஒரு முறை என்ன பண்ணுறான், வஜ்ராயத்தை கொண்டு எரியும் பொழுது பெருமான் மீது பட்டு விடுகிறது. எவ்வளோ பெரிய குற்றம். தெரிந்து பாசக்கயிறை எரிந்தவனுக்கு தண்டனை கொடுத்தார் திருக்கடவுரில். யமன் இந்த பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசினால் அது சிவலிங்கத்தின் மீது படும் என்று தெரிந்து வீசினான், அவனுக்கு தண்டனை கொடுத்தார். இந்திரன் வஜ்ராயத்தை எரியும் பொழுது தெரியாமல் பட்டது, அது குற்றமாக இருந்தாலும் பெருமான் என்ன பண்ணாரா, பொறுத்து கொண்டதனால் அவருக்கு குற்றம் பொறுத்த நாதர். எனவே நாம் தெரியாமல் செய்த பிழை, தெரியாமல் செய்த குற்றம் எதுவும் இருந்தால் கருப்பரியில் ஒரு பெருமானை நினைத்து குற்றத்தை பொறுத்து கொள்ள சொல், பொறுப்பான். ஆனால் அந்த குற்றத்திற்குரிய வினைப்பதிவு நமக்கு வரும். எவ்வளோ நுணுக்கமாக சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் சுந்தரர் பாடும் பொழுது பின்னை என் பிழையை பொறுப்பானேன்னு சொன்னார். அடுத்து என்ன பண்ணுறார், பொறுத்துக்குவார். நீ செய்யின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஆதரிக்க மாட்டார். பொறுத்தல் என்பது வேறு, தாங்கி கொள்ளுதல் என்று பேர். பொறுத்தல் என்பது எனது தாங்கி கொள்ளுதல்னு பேர். அதாவது என்ன பொருள், இப்போ இந்த நிலத்தை வெட்டுறோம், நிலத்தை தோன்றோம், வயலில் நீர் பாய்ச்சுவதற்கு நிலத்தை வெட்டி அந்த பக்கம் என்ன பண்ணுவோம், அள்ளி போடுவோம். எங்கிருந்து வெட்டுவோம், வானத்திலிருந்து தலைகீழ குப்புற வெட்டுவோமா? நிலத்தை எங்கேருந்து வெட்டுறோம்,
நிலத்தில் நின்று கொண்டே வெட்டுகிறோம். இந்த தன்மைக்கு பேரு பொறுத்தல்னு பேர். நிலம் தன்னை வெட்டும் போது கூட என்ன பண்ணுது, அவனை தாங்கி பொறுத்து கொள்வதை போல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஆங்கே இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறுத்து கொள்ளுதல். பொறுத்து கொள்ளுதல் என்பதற்காக அவர்களுக்கு வலி இல்லை, வேதனை இல்லை, வருத்தம் இல்லை என்பது பொருள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பொறுத்து கொள்வதால் அவர்களுக்கு இன்பமாக இருப்பது என்பது பொருள் அல்ல. சரி, பரவாயில்ல பரவாயில்ல என்று பொறுத்து கொள்ளுதல் இருக்கு பாருங்க. அதுதான் இங்கே ரொம்ப அழகா சொல்றார். குற்றம் பொருத்தநாதர் அம்பாள் பேர் கோல்வளை நாயகி. அருமையான வளையல் அணிந்த கோல்வளை நாயகி அம்பாளுடைய தமிழ் பேர். வடமொழி பேரை நாம் சொன்னோம். இந்திரன் வழிபட்ட தலம், சூரியன் வந்து வழிபட்ட தலம், ஆதித்த புரின்னு அதற்கு இன்னொரு பேர் உண்டு. சூரியன் வந்து வழிபாடு செய்த தலம். அற்புதமாக நம்முடைய கரு மூலத்தை அழித்து ஞானத்தை வழங்குகிறார். இந்த உயிருக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கிறதோ அப்பொழுது முக்தி கிடைக்கும். சரியை கிரியை ஞானம் என்று சொல்வார்கள். சரியை என்பது சரீரத்தால் செய்கின்ற தொண்டு. நிறைய பேருக்கு சரியை சரிஞ்சிருக்கும், உடம்பு சரிஞ்சு கிடக்கும், ஏன், ஒழுங்கா தொண்டு செய்யாதனால. பார்த்துருக்கலாம், நம்ம உட்கார்ந்தா வயிறு தரதட்டும், என்ன காரணம், தொண்டு செய்யல, இந்த உடலுக்கு சரியான உழைப்பை நாம் செய்ய முடியல, அதனால் இந்த உடம்பு எப்படிப்பட்ட தன்மையுடையது, உறுதிப்பாடுடைய தன்மையை இந்த உடம்புக்கு நாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறான், இந்த உடம்பை அப்படி வஜ்ரம் மாதிரி மாற்றிக்கணும், காய கல்ப பயிற்சி அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த காயம்னா உடம்பு, கல்பம்னா உறுதிப்படுத்துதல், உடம்பை உறுதிப்படுத்திக்கணும். சித்திரம் வரையணும்னா சுவர் இருக்கணும், சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியும். அதுபோல இந்த உடம்பை நம்ம காயத்தை வலிமைப்படுத்தி கொண்டால் இந்த உடம்பினால் நிறைய சேவைகளை செய்யலாம். உடம்பை உறுதிப்படுத்துறது எப்படி, தொண்டு செய்வது. தொண்டு செஞ்சோம்னா இந்த உடம்பு உறுதியாக இருக்கும். அதைத்தான் நாவுக்கரசர் ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக சொல்றார். தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் குப்பி தொழில், கால்களால் பயன் என், ஆக்கையால் பயன் என், வரிசையா சொல்லி இந்த உடம்பு ஒவ்வொரு பணிக்காக நமக்கு உறுப்புகளை தாங்கி நிற்கிறது. இந்த உடம்பு ஒவ்வொரு பணிக்காக உறுப்புகளை தாங்கி இருக்கிறதுன்னு அப்பர் பெருமான் சொல்லுவார். அப்படி செஞ்சோம்னா காயக்கல்ப பயிற்சி தனியா செய்ய வேண்டியதில்லை, இந்த உடம்பு தொண்டினால் உறுதிப்படும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், உடம்பு உறுதியா தொண்டுனால ரொம்ப காலம் இருக்குன்றதுக்கு உதாரணம் அப்பர் பெருமான். அவர் எப்ப முக்தி அடைந்தார், 81 வயது. 81 வயதிலும் உழவாரம் என்கின்ற தொண்டை செய்து கொண்டேதான் முக்தி பெற்றாரே உரிய, போய் படுத்துக்கல அவர், எனக்கு வயசாயிடுச்சுன்னு போய் படுக்கல. அப்ப தொண்டு செய்பவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். அதனால அந்த உடம்பை அப்படி நம்ம வச்சிருக்கணும். அந்த ஞானம் கிடைப்பதற்கு தொண்டு அவசியம், சரியை. அடுத்தது கிரியை, வழிபாட்டு முறைகள், பூசை முறைகள். கிரியைங்கிறது பூசை முறைகள், மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்தல் திருமுறைகளை ஓதுதல், ஓதுவித்தல், இதெல்லாம் கிரியையில் வரும். அடுத்தது யோகம். யோகம்னா என்ன, கண்ணு மூடி உட்கார்றதில்லை, ஒருநிலைப்படுத்துதல். மனமும் உடலும் ஒன்றணும், மனமும் உயிரும் ஒன்றணும், உயிரும் இறைவனும் ஒன்றணும். இது மூன்று படிநிலை. முதல்ல உடலை மனதோடு ஒன்றணும். மனம் ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. பட்டினத்தார் சொல்லுவார், கையொன்று செய்ய, விழி ஒன்று நாட, கருத்து ஒன்று என்ன, பொய் ஒன்று வஞ்சக, நா ஒன்று பேச, புலால் கமலும் கமழும், மெய் ஒன்று சார, விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய், வினை தீர்த்தவனே. கை ஒன்று செஞ்சிட்டு இருக்கு, விழி ஒன்று பார்க்குது, நினப்பு ஒன்று நினைச்சிட்டு இருக்கு, இது பூஜை அல்ல. அப்ப யோகம் என்பது ஒருநிலைப்படுத்துதல். இது மூன்றும் இருந்தால் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை கருவிலேயே தரக்கூடிய பெருமான் கருப்பரியலூர் பெருமான். எவ்வளவு பெரிய விஷயம். இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய்னு சொல்லுவார் நாவுக்கரசர்.
எனக்கு பெத்தவனும் அவன்தான், அப்பாவும் அவன்தான், என் கூட பிறந்த திலகவதியாரும் அவன்தான் என்று இறைவனை அந்த உறவு முறையால் அழைப்பது. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, இப்பொன் நீ, மணி நீ, நீ முத்தும் நீ, இறைவன் நீ என்று சொல்வார். இறைவன்னா தலைவன். இந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு பேர் பசுபதியின்னு பேர். பசு என்றால் உயிர், பதி என்றால் தலைவன். உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிற காரணத்தினால் பெருமானுக்கு என்ன பேர்? பசுபதி. எனவே இந்த இறைவன் நீ என்று சொல்லுகின்ற வார்த்தை எல்லாவற்றுக்கும் தலைவனாக நீ இருக்கின்றாய் என்று பொருள். ஒவ்வொரு செயல்லையும் முதல்ல நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கணும். நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கலன்னா வேற யாராவது அதை சொல்லி சரி செய்ய செய்வாங்க, அது அவமானம். இப்போ நம்ம அடிக்கடி நான் சொல்றது உண்டு, ஒரு விளக்கு ஏற்றுகிறோம், விளக்கு ஏற்றுறோம். இந்த விளக்குக்கு என்ன அடிப்படை தேவை? மூன்று தேவைகள் உண்டு. ஒரு விளக்குக்கு எத்தனை தேவை? மூன்று தேவை. என்ன தேவை? முதல்ல எண்ணெய் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? திரி வேணும். மூன்றாவது என்ன வேணும்? நெருப்பு, தீ வேணும். இந்த மூன்றும் ஒரு எண்ணெய்க்கு, ஒரு விளக்கு எரிவதற்கு நமக்கு தேவை. என்னென்ன? எண்ணெய், திரி, தீ, மூன்று. ஒரு விளக்கு ஏற்றும் போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, எந்த எண்ணம் வரணும்னா, இந்த மூணு தீ சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ, மூணு சேர்த்து வேகமா. மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சத்தமா சொல்லலாமே. எண்ணெய் திருத்தி, முதல்ல எண்ணெய் திருத்திக்கிறேன், அப்புறம் நான் ஊரை திருத்துறதுக்கு உபதேசம் பண்றேன். அப்ப ஒரு எண்ணெய், திரி, தீ என்கின்ற மூணு விஷயத்துல எண்ணெய் நான் முதலில் திருத்திக் கொள்ளுகிறேன் என்ற ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறது. விளக்கேத்துறதுன்னா எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு தீய வச்சு வர்றது இல்லை. அப்ப அந்த அகல் விளக்கில் தீபம் எரிவது போலே ஞானத்தி நம்முடைய உள்ளத்தில் தோன்ற வேண்டும். எப்படி அந்த தீபம் சுடர்விடும் பொழுது சுற்றிலும் இருக்கின்ற இருள் அகண்டு அந்த இடத்தில் வெளிச்சம் வருகிறதோ, அதுபோல் ஞானம் என்கின்ற நெருப்பு உள்ளே தோன்றுமானால் அறியாமை என்ற இருள் விலகுகிறது. அதுக்கப்புறம் நமக்கு எந்த பாகுபாடும் தெரியாது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் ஆண், இவள் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் சமமா பார்க்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு பயிர் வாடுவதை பார்த்து கூட வாடக்கூடிய மனம் வரும், ஆண்மனேய ஒருமைப்பாடு. ஒரு உயிர் கஷ்டப்படுறதை பார்த்து கஷ்டப்படுற இரக்கம் வரும், உயிர் இரக்கம் வரும், ஜீவகாருண்யம்னு சொல்லுவோம். அதை எப்போ வரும்? ஞானம் அடையும் பொழுது. மனிதநேயம் என்பது அன்பு, ஆண்மநேயம் என்பது அருள். புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் துன்பப்படுறதை பார்த்து நாம் துன்பப்பட்டால் அதுக்கு பேர் மனித நேயம், இதுக்கு பேர் அன்புன்னு பேருங்க. இதுக்கு பேர் என்ன? அன்பு. ஒருவர் துன்பப்படுறதை பார்த்து நாம துன்பப்பட்டோம்னா அதுக்கு பேர் அன்புன்னு பேர். ஆனா ஒரு உயிர், மனித உயிர் அல்ல, ஏதோ ஒரு உயிர் துன்பப்படுவதை பார்த்து நம்முடைய உள்ளம் கஷ்டப்படுதுன்னா அதுக்கு பேர் என்னது? அருள்னு பேர். அந்த அருள் உள்ளம் தான் ஞானத்தை நமக்கு கொண்டு செல்லும். யாருக்கு அருள் இருக்கிறதோ அவர்கள் ஞானம் பெற்றவர்கள். வாரியார் சுவாமி நகைச்சுவையா சொல்லுவார், வாரியார் சுவாமி நகைச்சுவையா சொல்லுவார். எப்படின்னா, சைவம் அசைவம் என்ன சுவாமி வேறுபாடுன்னு ஒருத்தர் கூட்டத்தில் கேட்கிறார் வாரியார் சுவாமிகிட்ட. சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன வேறுபாடு? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? புலால் உணவு சாப்பிட்றவங்க அசைவம், காய்கறி உணவு சாப்பிட்றவங்க சைவம், இப்படிதானே சொல்லுவோம். வேற என்ன சொல்லுவோம் நம்ம? தெரியாது. வாரியார் சாமி அழகா சொன்னாரு, ஒரு ஆடு, ஒரு ஆடு அறுக்கப்படும் பொழுது கண்ணுல தண்ணி வந்தா சைவம், நாக்குல தண்ணி வந்தா அசைவம்னார். எவ்வளவு எளிமையான உதாரணம். ஒரு ஆட்டு அறுக்கிறான், கண்ணுல தண்ணி வந்தா என்னது? அவன் சைவம். நாக்குல தண்ணி ஊறுச்சுன்னா அவன் என்னது? அசைவம். முடிஞ்சு போச்சு, வேற விளக்கமே தேவையில்லை இதுக்கு. எவ்வளவு அற்புதமான உணவு! அதுதான் சொன்ன அருள் உள்ளம். அது ஆடு, நம்மளுடைய ஆடு இல்ல, அறுக்கிறது நாம இல்ல, நாம சாப்பிடறதுக்காக வாங்க போல,
யாரோ யார் சாப்பிடுவதற்காகவோ அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது இவனுடைய உள்ளத்தில் அந்த அன்பு பெருக்கெடுத்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பு மிகுதியான என்ன வரும்? அழுகை வரும். அந்த அழுகை இருக்குல்ல, அதுதான் அருள் உள்ளம், அதுதான் ஞானம், அதுதான் முக்திக்கு கொண்டு போகும். எனவே முக்தியை தருகின்ற ஞானத்தை கொடுக்கின்ற தலம் திருக்கருப்பரியல். இவ்வளவு விஷயம் அந்த ஊர் பேர்ல தான். இன்னும் உள்ளே வரல, நான் ஊருக்கு வெளியில நின்று சுத்தி சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஞான தலம் திருக்கருப்பரியலூர். இதுல இந்த ஊரினுடைய தல மரம் என்ன தெரியுமா? முல்லைக்கொடி. கொகுடி கோயில்னு பேர். இந்த கோயிலுக்கு என்ன பேரு? கொகுடி என்பது முல்லையில ஒரு வகை, அதாவது கொடி முல்லை, காட்டு முல்லை, சந்தன முல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒரு முல்லை வகை எனது கொகுடி. அந்த கொகுடி முல்லைகள் நிறைந்த காட்டுல பெருமான் இருந்த காரணத்தினால் அந்த கோவிலுக்கு கொகுடி கோவில். பின்னாடி அரசர்கள் அதை மிகப்பெரிய கோவிலாக என்ன பண்ணாங்க, கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப கொகுடி கோயில், அந்த கோவிலில் எட்டு வகை நாவுக்கரசர் சொல்றார். பெருக்காறு சடைக்கணியும் பெருமான் சேரும் பெருங்கோயில், மாடக்கோயில், ஞாழர்கோயில், கொகுடி கோயில், கரக்கோயில், ஆலக்கோயில். இவ்வளவு இருக்கு விஷயம். அதுக்கப்புறம் வந்து மணிக்கோயில் இல்லையா, 70 மாடக்கோவில்களை கோச்சங்க சோழன் கட்டினான்னு வரலாறு பார்க்கிறோம். அப்படி கோவில் வகைகளில் எட்டு வகைகளை நாவுக்கரசர் சொல்றார். அதில் ஒரு வகை கொகுடி கோயில். அந்த கோவில் திருக்கருப்பரியலூர் கோவில். இங்க வசிட்டர், அனுமன், இந்திரன், திருமால் இவர்களெல்லாம் வந்து வழிபாடு செய்வதாக செய்திருப்பதாக தலபுராணம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தீர்த்தத்துக்கு பேர் இந்திர தீர்த்தம். இந்திரன் தன்னுடைய பிழையை மன்னிக்க வேண்டி பெருமானுக்கு என்ன பண்ணாரா, தீர்த்தத்தை ஏற்படுத்தினா. அதனால அந்த தீர்த்தத்துக்கு பேர் இந்திர தீர்த்தம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய குற்றம், நம்முடைய குறை, நம்முடைய பிழை, இதற்கு பிராயச்சித்தம் என்ன தெரியுமா? திருக்கோவிலை தூய்மைப்படுத்துதல், திருக்கோவிலுக்கு நந்தவனம் அமைத்து கொடுத்தல், திருக்கோவிலுக்கு குளம் அமைத்து கொடுத்தல். இந்த காலத்தில் குளம் அமைக்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் வீடு கட்டிட்டோம், குளத்தெல்லாம் தூர்த்து வீடு கட்டியாச்சு. ஒரு கோவிலுக்கு தண்ணீர் வசதி இல்லையா, ஒரு போர்வெல் போட்டு தரத்துக்கு ஏற்பாடு பண்றது. இந்த காலத்துக்கு ஏற்றவாறு அதுதான் நமக்கு பெருமான் செய்யக்கூடிய நன்மை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அதுபோல இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய குறையை, தன்னுடைய குற்றத்தை பொறுத்த பெருமானுக்கு அழகான திருக்குளத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறான். இந்திர தீர்த்தம் ரொம்ப அழகான உமாமகேஸ்வரர் சிற்பம் அந்த ஊரில் ரொம்ப அழகு. போய் பார்த்தீங்கன்னா உமாமகேஸ்வரர் சிற்பத்தை பார்த்து நாம் ரசிக்கலாம். சம்பந்தர் சுந்தரர் ரெண்டு பேரும் பாடிய திருத்தலம். நாரை வழிபட்ட தலம் திருநாரையூர் மட்டுமல்ல, நாரை வழிபட்ட தலம் திருக்கருப்பரியலூர். அந்த நாரை வழிபடுவது போல ஒரு சிற்பம் அங்கே மிக அழகாக இருக்கிறது. கல்வெட்டில் இந்த ஊருக்கு தனிநாயக சதுர்வேதி மங்கலம் என்று பேர். கல்வெட்டில் இந்த ஊருக்கு என்ன பேரு? தனிநாயக சதுர்வேதி மங்கலம் என்று பேர். இப்படி அருமையான இந்த திருக்கருப்பரியலூர்ல திருஞான சம்பந்தரும் நம்முடைய சுந்தரரும் பாடிய அற்புதமான பாடல்கள்ல ரெண்டு பாடலை நம்ம பார்க்கலாம். இந்த பதிகம் முழுவதும் யாரெல்லாம் இந்த பெருமானை நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பெருமான் இனியவாறு உள்ளான் என்று சுந்தரர் பதிவு செய்கிறார். நட்டராகப்பன், நட்டராகம் இதனுடைய ராகம். பந்துவராளி என்பது இதனுடைய தாளம். ரொம்ப அருமையா சொல்றார். நீற்றாருமேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே, நீற்றாரும் மேனியராய் நினைவார்தம் உள்ளத்தே, நிறைந்து தோன்றும் காற்றானை 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 கதிரானை மதியானை கருப்பரியலூர், காற்றானை தீயானை
மதிரானே மதியானே கருப்பரியலூர் குற்றானை குற்றுதைத்து கோல்வளையாளவளோடும் கொகுடி கோயில் கொகுடி கோயில் ஏற்றானை ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே எப்படிப்பட்ட பெருமான் நீற்றாரும் மேனியராய் பெருமான் திருநீறு பூசி இருக்கிறான் நீற்றாரும் மேனியர் அவன் எங்கே தோன்றுகிறான் நினைவார்த்தம் உள்ளத்தே தோன்றும் யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் தோன்றுகிறான் இதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுவார் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் எனவே நினைவார்த்தம் உள்ளத்தே தோன்றும் அவன் எப்படி இருக்கிறான் காற்றானை இந்த காற்றில் இருக்கிறான் நாம் விடுகின்ற மூச்சு காற்றில் சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கிறான் அதனால தான் காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி 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 திருத்தாண்டான் காற்றானை தீயானை தீயா இருக்கிறான் சொற்றுனை வேதியின் சோதி வானவன் தீயா இருக்கிறான் சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்பார் மணிவாசகர் தீயானை கதிரானை மதியானை சூரியனாகவும் இருக்கிறான் சந்திரனாகவும் இருக்கிறான் கதிரானை மதியானை அடுத்தது கருப்பரியலூர் அவன் இருக்கக்கூடிய தலம் அவன் எப்படிப்பட்டவன் கூற்று உதைத்தவன் ஏன் கூற்று உதைத்தான் தன்னுடைய அடியாருக்கு ஒரு துன்பம் வந்த பொழுது இல்லையா ஞானசம்பந்தர் சொல்வர் நின்னடியே வழிபடுவான் நினை நிமலா நினை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்று உதைத்த பொன்னடி என்று சொல்வார் அந்த கூற்றுவனை தன்னுடைய அடியாருக்கு ஒரு துன்பம் வந்த பொழுது உதைத்தவன் பெருமான் அதை இங்கே நினைவு கூறுகிறார் கூற்றானை கூற்றுதைத்து கோல்வள் வளையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்தபொழுது அந்த பெருமான மனசில் நினைச்சினா அவர் நமக்கு இனியவாறே உனக்கு அவன் இனிமையாக தோன்றுவான் மனசில் நினைச்சா போதும் அடுத்து இன்னொரு அருமையான ஒரு பாட்டு இந்தளப்பண்ணில் அமைந்த பாடல் சுற்றமோடு பற்றவை தூய கரகருத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் சுற்றமோடு பற்றவை தூய கரகருத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே வினைகட நின்றவன் இருப்பது கருப்பரியலூரே இந்த பதிகம் முழுக்க அருள் செய்வதற்காகவே கருப்பரியலூரில் பெருமான் இருக்கிறான்னு ஒவ்வொரு பாடலையும் சொல்றார் ஒவ்வொரு பாட்டிலையும் பெருமான் எதற்கு இருக்கிறான் அருள் செய்யறதுக்கு இருக்கிறான் நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் தண்டிக்கிறதுக்காக இருக்கிறான் கடவுள்னு கடவுள் பயமுறுத்துறவன் அல்ல கடவுளை காட்டி குழந்தைங்களுக்கு பயமுறுத்தாதீங்க கடவுள் அன்பானவன் அருள் நிறைந்தவன் கருணாமூர்த்தி கடவுள் எப்படிப்பட்டவன் கருணாமூர்த்தி அவன் அருள் கருணையாக மாறும் அன்பு சொன்ன அன்பு முதிர்ந்தால் அது அருளாகும் அருள் முதிர்ந்தால் அது கருணையாகும் அந்த கருணை என்னவா மாறும் முக்தியை அளிக்கும் நலமாக மாறும் இது பெருமான் கருணாமூர்த்தியா இருக்கிறார் கருணாசாகரம் யாரு பெருமான் இல்லையா கருணை கடல் அதனால இங்கே சொல்றார் கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே க
கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே, இந்த உலகத்தை எல்லாம் பெற்றவன் இருப்பது கருப்பரியலூரே என்றெல்லாம் மிக அழகா நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியருடைய கருப்பரியலூர் தலத்திலிருந்து அப்படியே நடந்து போனோம்னா திருக்குறக்குகா